வணக்கம் சாலவன் தற்போது நாம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற குமுடி பூண்டி என்கிற பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் மரம் நடும் விழா இல்லை ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை நடும் விழா என்கிற ஒரு உன்னத பணியோடு தற்போது இந்த பணியில் இருக்கிறோம் நம்மளோட இந்த பகுதியிலே வந்து ந நகைச்சுவை நடிகர் திரு தாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவருடைய குமுடி பூண்டி டிஎஸ்பி அவர்கள் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் மற்றும் இந்த பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ கோவிந்தராஜன் அவர்கள் இருக்கிறார்கள்

அதாவது இங்கே கிட்டத்தட்ட இன்றைய மட்டும் இன்றைய தினத்திலே மட்டும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரங்கள் நடுவதற்கான பணிக்கு தயார் நிலையில் இருக்கிறது கிட்டத்தட்ட இதே போன்று கிட்டத்தட்ட ஒன்பது மாவட்டங்களிலே தயார் நிலையில் இருக்கிறது ராமேஸ்வரம் தேனி ஆம்பூர் வேலூர் ஆம்பூர் திருவண்ணாமலை போன்ற பல்வேறு பகுதியில் இதே போன்ற காந்தி உலக மையம் அதாவது காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷன் மூலமாக இணைந்து இந்த மரம் நடுப்பணியை தொடங்கி இருக்கிறார்கள் பல்வேறு இடங்களிலே அங்கே இருக்கிற சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய மாவட்ட நிருபர்கள் அந்தந்த பகுதியில் இதற்காக அவர்கள் தயார் நிலையில் அங்கே இருக்கிறார்கள் தற்போது எந்த சூழ்நிலையிலும் அங்கு இருக்கிறவர்கள் இந்த மரத்தை எதிர்காக நடுகிறார் என்பது காரணம் என்னென்றால் இங்கு வைத்திருக்கிற ஒவ்வொரு மரமும் அதை கொடுத்து அதாவது டொனேட் செய்தவர்கள் ஒருவராகவும் அதை பராமரிப்பு பணியில் செய்கிறவர்கள் மற்றொருவராகவும் இருக்கிறார்கள் எனவே இருவர் இருவருடைய பணிகள் வந்து தற்போது அந்த மரத்தினுடைய பராமரிப்பு அது வளர்ந்து தானாக சுயமாக வளரும் வரை அதற்கான பராமரிப்பு பணிகளை அங்கே இருக்கிற பகுதியில் இருக்கிற வாலண்டியருக்காக கொடுத்திருக்கிறார்கள் டாக்டர் கலாம் அவர்களுடைய ஏழாவது கட்டளையான இந்த மரக்கன்றுகளை நடுவது பற்றிய ஒரு உறுதிமொழி நம்ம எடுத்துப்போம் இந்த நன்னாளில் இந்த ஆக்சிஜன் தொழிற்சாலை நடுவிழாவில் இந்த உறுதிமொழி நம்ம சொல்கிறோம் இதை எல்லாருமே மாணவர்கள் இருந்து பெற்றோர்கள் ஆசிரியர் எல்லாருமே சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பூமியில் இந்த குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஐந்து மரக்கன்றுகளையாவது நட்டு தண்ணீர் ஊற்றி அதை பாதுகாத்து மரமாக்க பாடுபடுவேன் ஊருணிக்கு உயிர் கொடுப்பேன் குடிமக்களுக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கவும் சிறந்த பிராணவாயு கிடைக்கவும் நான் உறுதுணையாக நிற்பேன் தேங்க்யூ சார் இந்த மாதிரி மரக்கன்று பணிக்காக நீங்கள் வந்து வந்திருக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி பணியை நீங்கள் மேற்கொள்வதில் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க இன்னொன்று மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நேரில் இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்ல வர நம்ம வாழ்வதற்கு முக்கியமான வாழ்வாதாரம் வந்து உணவு அந்த உணவை செரிக்க வைக்கிறதுக்கு ஆனால் ஆற்றல் கொடுக்கறது வந்து இந்த பிராணவாயு ஆக்சிஜன் ஸோ நமக்கு அடிப்படை தேவை என்னன்னாக்கா குளுக்கோஸ் என்ற உணவு மூலக்கூறும் ஆக்ஸிஜ் ஆக்சிஜன் என்ற விறகும் நமக்கு தேவை ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது பிரியாணியாக இருந்தாலும் சரி சாம்பார் சாதமாக இருந்தாலும் தயிர் சாதமாக இருந்தாலும் எதை சாப்பிட்டாலும் இந்த வாய்க்குள்ளே போய் நம்ம நல்ல மென்று எச்சிலோடு கலந்து உடலுக்குள்ளே போய் அது குளுக்கோஸாக மாறுது சிறு குடலில் அந்த குளுக்கோஸாக மாத்திரை தொழிற்சாலை உடல் இந்த உடலுக்கு உதவி செய்கிறதுக்கு இந்த கடவுள் வந்து இயற்கை நம்ம கொடுத்துருக்கிறது மரம் என்கின்ற இன்னொரு ஒரு ஒரு தெய்வ கடாட்சம் அதிலிருந்து வர்ற ஆக்சிஜன் அது நமக்காக உழைக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மிகப்பெரிய உழைப்பாளி அப்போ அது செய்கிற தொழில் என்னென்னா ஆக்சிஜனை மனித குலத்துக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அது உற்பத்தி பண்ணி கொடுக்குது அந்த தொழிற்சாலையை நம்ம ஒன்று உருவாக்கலை ஒரு மரக்கன்று அழகாக வச்சு நட்டு அங்கங்கே இந்த தொழிற்சாலையை உருவாகிறதுக்குரிய காரண காரணிகளாக தான் இருக்கிறோமே தவிர இது கூட நம்ம செய்யலைனாக்கா இது நமக்கு நாமே செஞ்சுக்கிற மிகப்பெரிய தொண்டு அது அதனால் இன்னைக்கு ஆக்சிஜனுக்காக நம்ம அலைஞ்சதை பார்த்தோம் ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு டெய்லி நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம் இப்போவாவது நம்ம வந்து இந்த மரங்கள் தானே அந்த ஓட்டுவை கொடுக்குது அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்பட்ட பிறகு நம்ம அதை செய்யலைன்னா இது நமக்கு நாமே செஞ்சுக்கிற மிகப்பெரிய துரோகமாகும் அதனால் இந்த ஆக்சிஜன் தொழிற்சாலை நடுவிழாவை நான் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நான் கலந்துக்கிட்டேன் இனிமேல் வந்து இந்த கொரோனா வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடாது கொரோனாவில் இருந்து விடுதலை அடையணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டேன் பார்க்குற பொதுமக்களுக்கு நீங்கள் வைக்கிற கோரிக்கை ஏன்னா ஊரடங்கு காலத்தில் வந்து எல்லோரும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே நான் அதை பேசியிருந்தோம் ஆனாலும் தற்போது வந்து மக்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன மாதிரி செய்யணும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கும் கலந்துக்கணும்னு இருக்கும் ஆனால் தலைவர்களுடன் கூடிய இந்த ஊரடங்கில் அவங்க என்ன மாதிரி வழிமுறைகளை அவங்க கையாண்டு இதை செய்யலாம் யாரெல்லாம் நிறைய நாள் உயிரோடு வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அரசாங்கம் சொல்கிறத கேட்டு ஸ்டே ஹோம் வீட்டில் தங்கினா தங்கணும் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வீட்டுக்கு போய்டினா வீட்டுக்கு போயிடணும் நான் சொல்கிறது உயிரோடு வாழணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஸ்டே ஹோம்னா வீட்டில் தங்கிறது மட்டும் இல்லை இதுதான் உண்மையான வீடு இந்த வீட்டுக்குள்ளே நம்ம உயிர் தங்கணும்னா தங்கி தான் ஆகணும் கொஞ்சம் காலத்துக்கு கஷ்டம் இருக்கும் அதில் அந்த கஷ்டங்களை வந்து நம்ம பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டு ட்ராவல் பண்ணும்போது அந்த கஷ்டமே பெரிய இன்பமாக மாறிடும் ரொம்ப நன்றி சார் சத்தியம் தொலைக்காட்சி சார்பாக ஒரு சின்ன நினைவு பரிசு மட்டும் உங்களுக்காக கொடுக்குறோம் நாங்கள் மாவட்டத்தில் தாசில்தார் அவர்களுக்கும் ஒரு நினைவு பரிசு வளர்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு நினைவு சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்குறோம் எங்களுடைய சார்பாக